எப்பா எப்பா எப்பா, யூடியூபை பார்த்தாலும் மல்டிவர்ஸ், டிவியை பார்த்தாலும் மல்டிவர்ஸ், சரின்னு தியேட்டருக்கு போனா அங்கேயும் மல்டிவர்ஸ், எங்க பார்த்தாலும் மல்டிவர்ஸ், என்ன தாண்டா இந்த மல்டிவர்ஸ் அப்படின்னு குழம்பி இருக்கிற உங்களுக்கு தெளிவா மல்டிவர்ஸை இன்னைக்கு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஹே காய்ஸ், வெல்கம் டு வோ பியூட்டி சேனல். அண்ட் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். மல்டிவர்ஸ் என்றது ஃபிசிக்ஸ் அண்ட் காஸ்மாலஜியில் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கான்செப்ட். மல்டிவர்ஸ்னால் பெருசாக ஒன்றும் இல்லை கைஸ், நம்மளோட யூனிவர்ஸ் மாதிரி இருக்கிற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான யூனிவர்சஸ் தான். என்ன தான் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும் இது ஒரு காம்ப்ளெக்ஸான டாபிக் தான். மல்டிவர்ஸ் பற்றிய தியரியில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது, அதில் சிலதை பற்றி இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெனி வேர்ல்ட்ஸ் தியாரி. நம்ம லைஃப்பில் நிறைய டிசிஷன்ஸை எடுத்திருப்போம், அது சரியாகவும் இருக்கலாம் இல்லை தப்பாகவும் இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன டிசிஷன்ஸ் எடுத்தாலும் நமக்கு அதில் ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஒரு பர்டிகுலர் ஆப்ஷனை சூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த மெனி வேர்ல்ட்ஸ் தியரியோடைய மெயின் கான்செப்டே என்னென்னா, நம்ம ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் எடுக்க தவறிய ஆப்ஷனோடைய அவுட்கம்மை தான் ஒரு நியூ யூனிவர்ஸாக க்ரியேட் பண்ணும். உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா சிம்பிளாக நான் சொல்கிறத பண்ணுங்கள். ஒரு 1 ரூபீ காயினை எடுத்து அதை ஃப்ளிப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஹெட் விழுந்துச்சுன்னா இதுவே அந்த பேரலல் யூனிவர்ஸில் டெய்லாக விழுந்திருக்கும். இது மாதிரி நம்ம எடுக்கிற எல்லா டெசிஷனுக்கும் வேறு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அத்தனை யூனிவர்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற தியரி என்னென்னா, ஸ்ட்ரிங் தியரி மல்டிவர்ஸ். ஸ்ட்ரிங் தியரியை பொறுத்த வரைக்கும் நம்ம யூனிவர்ஸ் பார்ட்டிகல்ஸ்னால உருவாகாமல் ஆட்டம்ஸை விட ரொம்பவே சின்ன ஸ்ட்ரிங்ஸ்னால உருவாகி இருக்கணும். அண்ட் அந்த குட்டி ஸ்ட்ரிங்ஸ் கண்டினியூவஸாக வைப்ரேட் ஆகிட்டே இருந்ததுனால தான் இப்போ இருக்கிற மேட்டர்ஸ் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிச்சுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது உங்களுக்கு தோணலாம், இதுக்கும் மல்டி யூனிவர்ஸ்க்கும் என்ன சம்மந்தம்னு. அங்கே தான் நம்ம மல்டிவர்சஸ் ஸ்ட்ரிங் தியரி உள்ள வருது. இந்த மல்டிவர்சஸ் ஸ்ட்ரிங் தியரியை பொறுத்த வரைக்கும் நம்ம யூனிவர்ஸ்க்குன்னு எப்படி ஒரு ஸ்ட்ரிங் இருக்கோ அதே போல் நிறைய ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். அண்ட் இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே தனித்தனி யூனிவர்ஸாக ஃபார்ம் ஆகியும் இருக்கும். அப்படி ஃபார்ம் ஆகிற யூனிவர்ஸ் எல்லாமே யூனிக்காகவும் நம்ம யூனிவர்ஸ் மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஃபிசிக்ஸ் லாஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸ் பில்ட் ஆகிறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரிங் மேலே தான். அண்ட் அந்த ஸ்ட்ரிங் நம்ம யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆன அந்த ஸ்ட்ரிங் போல் வைப்ரேட் ஆகாமல் அது டிஃப்ரெண்ட்டாக வைப்ரேட் ஆகும்னு சொல்கிறாங்க. இதை உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம சென்னையில் இருக்கிற அண்ணா லைப்ரரிக்கு போனால் அங்கே ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது. அந்த புக்ஸ் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸ்னு வச்சுக்கோங்க. அந்த எல்லா புக்ஸும் ஒரே ஸ்டோரியை சொல்லாது, அதுக்கு பதில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியை சொல்லும். எல்லாமே யூனிக்காகவும் இருக்கும், ஏன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ்னால எழுதப்பட்டு இருக்கு. அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வைப்ரேஷனில். அடுத்தது சிமுலேட்டர் ரியாலிட்டி மல்டிவர்ஸ். நம்மள நிறைய பேர் வீடியோ கேம்ஸ் விளையாடிருப்பீங்க. அந்த வீடியோ கேமில் வர கேரக்டருக்கு தான் ஒருத்தரால் கண்ட்ரோல் பண்ணப்படுறோம்னு தெரியாது. அதே போல் அந்த கேமில் வர என்பிசிஸ், அதாவது நான் பேயபிள் கேரக்டர்ஸ்க்கும் தான் ஒரு கேமில் இருக்கும்னு எதுவுமே தெரியாது. அவங்கள பொறுத்தவரை அவங்களோட நார்மல் லைஃப்பை தான் அவங்க வாழ்கிறாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் அது ஒரு வீடியோ கேம்னு. அதே போல தான் இந்த மல்டிவர்ஸ் தியரியும். இதில் நம்ம எல்லாருமே ஒரு ஹைலி அட்வான்ஸ் சிவிலைசேஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ கேம் ஆர் சிமுலேஷனுக்குள்ளே தான் வாழ்கிறோம். இப்படி நம்ம வேர்ல்டில் ஏகப்பட்ட வீடியோ கேம்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஏகப்பட்ட சிமுலேஷன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கும்னு சொல்கிறாங்க. ஃபோர்த்தாக நம்ம பார்க்க போகிற தியரி என்னென்னா, சைக்ளிக் மல்டிவர்ஸ் தியரி. இந்த கான்செப்ட் படி நம்ம யூனிவர்ஸ் சேர்த்து சேர்த்து விளையாடுது. நம்ம எர்த் ஃபார்மேஷன் வீடியோலையே போட்டிருப்போம்,
சயின்டிஸ்டை பொறுத்தவரை இந்த யூனிவர்ஸ் பிக் பேங்னால உருவாகிச்சுன்னு. இந்த கான்செப்டை நம்புற சில சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு யூனிவர்ஸ் பிக் பேங்னால உருவாகி அந்த எக்ஸ்ப்ளோஷன்னால விரிய ஆரம்பிக்கும். இதை எக்ஸ்பேன்ஷன்னு சொல்லுவாங்க. இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிற யூனிவர்ஸ் ஒரு கட்டத்தில் அந்த எக்ஸ்ப்ளோஷனுடைய இம்பேக்ட் ஜீரோக்கு போன அப்புறம் திருப்பி சுருங்க ஆரம்பிக்கும். இதை கான்ட்ராக்ஷன்னு சொல்லுவாங்க. இப்படி கான்ட்ராக்ட் ஆன யூனிவர்ஸ் ரொம்ப சின்னதாக சுருங்கும். அப்படி அது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கும்போது அப்போ இருக்கிற யூனிவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே வந்து ஒரு கட்டத்தில் மொத்தமாக அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு புது பிக் பேங் நடக்கும். இதே ப்ராசஸ் அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட்டாக ஆகிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. பேசிக்கலி ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த யூனிவர்ஸ் சேர்த்து சேர்த்து விளையாடுது, அவ்வளோதான். அண்ட் ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, ஏன் நிறைய சயின்டிஸ்ட் இந்த பிக் பேங்க்னால தான் யூனிவர்ஸ் உருவாகி இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா, இந்த பிக் பேங்க்னால யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த எக்ஸ்பேன்ஷனுக்கான ப்ரூஃப்ஸ் நிறைய கண்டுபிடிச்சு அதை ப்ரூவ் பண்ணியும் இருக்காங்க. இதை பற்றி கூடிய சீக்கிரத்தில் ஒரு வீடியோ போடுவேன். ஸோ மறக்காமல் வோ பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்டாக நம்ம பார்க்க போகிற தியரி என்னென்னா, பேரலல் யூனிவர்ஸ் தியரி. இந்த தியரியை பேஸாக வச்சு தான் இப்போ வரைக்கும் வர நிறைய மூவிஸ் புக்ஸ் எல்லாமே எடுத்திருக்காங்க. ஈவன் இப்போ ரிலீஸ் ஆகி இருக்கிற டெட்புல் அண்ட் வால்வரின் மூவி கூட இந்த கான்செப்டை பேஸ் பண்ணது தான். இந்த கான்செப்ட் படி வெறும் நம்ம யூனிவர்ஸ் மட்டும் எக்ஸிட் ஆகாமல் நம்ம யூனிவர்ஸ் மாதிரியே நிறைய யூனிவர்ஸ் பக்கத்து பக்கத்தில் பேரலலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு யூனிவர்ஸில் நீங்கள் சூப்பர்மேனாக இருக்கலாம். ஒரு யூனிவர்ஸில் நம்ம எல்லாரும் சீக்கடியில் வாழலாம். ஒரு யூனிவர்ஸில் நம்ம எல்லாருக்கும் ரெண்டு கைக்கு பதிலாக நாலு கைகள் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸில் யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆகி இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோவில் மல்டிவர்ஸ்னா என்னன்னு பார்த்துருப்பீங்க. இதிலிருந்து நிறைய புதிய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது போல் இன்னும் நிறைய ஃபேக்ட்ஸை தெரிஞ்சிக்க மறக்காமல் வீடியோவுக்கு லைக்கை போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு வோ பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.